எல்லாருக்கும் வணக்கம் கவ். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கூடதான் கொஞ்சம் கங்காவுக்கு காவேரிக்கும் நம்ம மேல பாசம் ஓவரா போயிருச்சு. அதான் இங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க வர்றவங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாவாச்சும் நான் வாத்து குட்டை கட்டுற வேலை மிச்சமா இருக்கு. இப்ப பாரு, குட்டையெல்லாம் முழுகி போய் சைக்கிள் எல்லாம் கமுந்து போய் கிடக்குது. இந்த வெய்ய போட்டு பட்டை வாங்குறப்பெல்லாம் மாடு கண்ணே ஓடாது. எப்ப மழை பெய்தா அப்பதான் வாழை தூக்கிட்டு கடுத்தாரு. இப்பதானா சுத்தி சுத்திக்கிட்டு தாம்பு கட்டிக்கிட்டு கண்ணு போடுறதுக்கு ரெடியா இருக்கு. நாங்களே நேத்து நைட்டு மலையிலயே போட்டு தள்ளிட மாட்டேறது. இன்னைக்கு நமக்கு சிவன் ராத்திரி தான் நினைச்சோம். நல்ல வேலை எப்ப யார் செஞ்ச உண்ணியுமோ தெரியல, நைட்டெல்லாம் விட்டு போடுச்சு. காலையில வெடியறதுக்குள்ளேயே கண்ணு போடுற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, அப்பா சாமின்னு ஒரு கும்பிட போட்டுட்டு மாட்டுக்கிட்டு வந்து ஒரு நாள் காவக்காக்கு நின்றுக்கிட்டோம். இந்த மாடு இதோட மூணாணி தாய் போச்சு. முதையத்து கூட டக்குன்னு கண்ணு வெளியே வந்துருச்சு. இந்த தடவை ஒரு நாலு மட்டும் இருக்கு, எந்திரிக்கும் படுக்குமே இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பனிக்கூட லைட்டா வெளியே தெரிஞ்சது. காலு தெரியுது. மாடு கண்ணு போடுதுன்னு தெரிஞ்சிட்டாவே சேர் போட்டு மாட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்குவோங்க. முதல்ல காலும் தலையும் வெளியே வரலினா பிரச்சனை. மாடு நின்றுக்கிட்டு போட்டுச்சுன்னா கண்ணுக்குட்டியோட மூட்டு கத்திரிச்சு போயிடும். அதனால பல சட்ட சிக்கல் இருக்குதுங்க. ஏதாவது ஒன்றுனா லேட் பண்ணாமல் டக்குன்னு ஃபோன் எடுத்து டாக்டருக்கு ஃபோன் அடிச்சிருங்க. வந்துருச்சு வந்துருச்சு வாங்க. நல்ல வேலை இந்த மாடு எந்திரிக்காம அப்படியே படுத்து வாக்கிலே கண்ணு போட்டுருச்சு. ஒருவேளை எந்திரிச்சிருந்தது அப்படின்னா நம்ம போய் கீழே கண்ணுக்குட்டி விழுவாம தாங்கி பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன் இந்த கட்டுத்தாரிலேயே கட்டியிருக்கிறீங்க, மாத்தி கட்டியிருக்கலாம்ல அப்படின்னு. நேத்து நைட்டு மழை வெளுத்து வாங்கின வாங்கல எல்லா கட்டுத்தாரையும் இப்படித்தான் கிடக்குது. அதுக்கு மிச்சம் கண் போட்டுக்கிட்டு இருக்கிற மாட்டை சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கடிச்சுட்டு இருக்க கூடாது. அதுதான் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் மாத்திக்கிட்டுக்கலாம்னு அப்படி விட்டுட்டோம். ஏன் எந்திரிக்க மாட்டேங்குது மாடு? வந்துருச்சு வந்துருச்சு வெளியே வந்துருச்சு. கண்ணுக்குட்டி வெளியே வந்ததும் வாயிலையும் மூக்குல இருக்க கோலை எடுத்து விட்டுறணும். சரி போதும் எந்திரி. மறுபடியோ மறுபடியும் சொல்லுங்க. சோ பெருசா பெருசாமா நமக்கு சுகப்பிரசவம். என்ன கண்ணு தம்பி பயணங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் கியூட்டாக குட்டியாக ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கான். அதுவும் வெள்ளிக்கிழமை. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்ணு போட்டு அடுத்த செகண்ட் மாடு எந்திரிச்சு கண்ணுக்குட்டியை நக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் கண்ணு போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலாயிருச்சு, மாடு எந்திரிக்கவே இல்லை. நான் அப்போ பிடிச்சி சொல்லிகிட்டே தான் இருந்தேன், எங்கள் அம்மா டயர்டாக இருக்கும் எந்திரிச்சுக்கும் எந்திரிச்சுக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எந்திரிக்கவே இல்லை. எந்திரி. ஸோ கொஞ்ச நேரத்தில் பயப்படுத்தி விட்டுருச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் எழுப்பி கிளப்பி தான் மாடு எந்திரிச்சுது. எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்க்கணுமே, ஒரே அம்மாவும் பையனும் பாசமலையை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பொழிஞ்ச பாசமலையிலேயே ஊர் வெள்ளக்காடா மாறி கிடக்குது. இனி இவங்க பொழியிற பொழியில இன்னைக்கு சாயங்காலம் எத்தனை கொட்டு கொட்ட போதோ தெரியல. நம்ம அக்கா வாருங்க, எவ்வளோ சாலியா ரெண்டு கோழி குஞ்சும் ஒரு வாத்து குஞ்சோட சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு. இந்த மாடு கண்ணு போட்டதும் போதும், இருக்கிற மற்ற மாடெல்லாம் இந்த மாட்டை வெச்ச கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தது. சரி மாடு கண்ணு போட்டு ரொம்ப டயர்டா இருக்கும், மாட்டுக்கு ஏதாவது தீனி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டரைக்கிறதுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி மாடு கண்ணு போட்டுருச்சுன்னா பச்சை தீனி வந்துட்டு போட மாட்டாங்க, வரத்தட்டு மட்டும்தான் ஒரு 4-5 நாளைக்கு போடுவாங்க. நம்ம பிரவுனி அக்காவுக்கும் டெலிவரி டைம் வந்துருச்சு, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த டைம் வயிறு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாவே இருக்கு, எத்தனை குட்டி போட போறாங்கன்னு தெரில. அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள குட்டி புட்டான் அவனா எந்திரிச்சு அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுக்கு போயிட்டான். ஆனால் ரொம்ப நேரம் அவனால நிக்க முடியல, சத்து பத்துல பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பாலை முட்டை முட்டை குடிச்சு போட்டு சும்மா அதுக்கப்புறம் தெம்பாயிருவாரு. கண்ணு போடுறதுனால காலையிலிருந்து மாடு ஒழுங்காவே தீனி எடுக்கல. சரி கூழ் காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய கூழ் காய்ச்சி வச்சிருக்கோம். வயிற்றுக்கு ஆகாரம் நிறையா கொடுத்தோம் அப்படின்னா மாடு டக்குன்னு நஞ்சு போட்டுரும். நம்மளும் வந்துட்டு மாட்டை சீக்கிரம் கழுவிட்டு சீம்பால் மிச்சிருக்கிறத பீச்சிடலாம். ரொம்ப நேரம் சீம்பால் வந்துட்டு மடியில் விட்டுருந்தோம் அப்படின்னா மாட்டுக்கு பால் காய்ச்சல் வந்துடும். நான் சொன்ன மாதிரியே தீனி உள்ள போனதும் நஞ்சு வெளியே வந்துருச்சு. இந்த நஞ்சு பால் மரத்துல தான் வைக்கணும், அப்பதான் அந்த ஈத்து ஃபுல்லா மாட்டுக்கு பால் நிறைய இருக்குமா. குட்டான் நல்லா பாலை முட்டை முட்டை குடிச்சு போட்டு ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டாரு. நம்மளும் மாட்டை கழுவுற பணியை தொடங்கியாச்சு. எவ்வளோ ஜெகஜோதியா சூரிய எண்ணெய் வேலையை காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்துட்டு சுடுதண்ணில தான் மாட்டை கழுவணும், ஏன்னா பச்சை உடம்பு இல்ல. அதனால இன்னைக்கு தான் அவன் அமைதியா படுத்திருக்கிறா, நாளைக்கெல்லாம் வேலையை காமிப்பா. இப்போ அந்த வாழை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றணும் பிடிச்சி. மாட்டு நல்லா கழுவி முடிச்சுட்டு பின்னாடி மஞ்சத்தூள் வச்சிடணும். சில ஊர் பக்கம் மாடு கண்ணுப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுனால கொம்பில் சுண்ணாம்பு தடவி விடுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு அந்த பழக்கம் இல்லை.
சரி எல்லாம் ஓகே, சீம்பால பீச்சிடலாம்னு மடிக்கு தண்ணி அடிச்சாதான் அம்மனிக்கு சாணி வரும், உச்சா வரும், எல்லாம் வரும். ஆனா பாலுக்கு மட்டும் நிக்க மாட்டாங்க. அம்மனி சும்மா காலை டொக்கு டொக்குன்னு கொந்திக்கிட்டே இருந்தாங்க. சரி கிட்டிக்குள்ள விட்டு பீச்சலாம்னு கிட்டிக்குள்ள விட்டா அது அதுக்கு மேல. நீங்க இனி பாலை பீச்சுனா என்ன, பீச்சாட்டி என்ன, நான் என்ற வயிற்றுக்கு சும்மா மொச்சு மொச்சுன்னு ஃபுல்லா வவுறு நம்ம குடிச்சுக்கிட்டேனப்பா. நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள முடிஞ்சா பீச்சிக்கோங்க, இல்லைன்னா அடுத்த ரவுண்டு நானே புள்ளாத்தி ஊட்டிடுறேன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு. அச்சோ, ரொம்ப சாரிட புட்டுன்ற தூக்கத்தை களைச்சதுக்கு. நீ மறுபடியும் ட்ரீம்ஸ்க்குள்ள போ, நாங்க போய் போராடுறோம்னு கஷ்டப்பட்டு கறந்த பால் இது. வெளியே வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரே கொண்டாட்டம் நம்ம புட்டானுக்கு. கொஞ்சம் சத்து தான் பத்துல, குட்டி குட்டானா போயிட்டான். இப்போ ஒரு நாலு நாளே எங்க ஊரு பக்கம் அடிக்கிற காத்து அளவத்தது. அதுக்கு ஏத்தாப்புல தென்னை மரத்துல தேங்காய் எல்லாம் வெட்டாமையே இருந்ததுங்க. சும்மா டொப்பு டொப்புன்னு அடிக்கிற காத்துக்கு உளுந்தே சளிச்சுது. அப்படியே காட்டுல விட்டு போட்டு வந்தா வீணா போயிரும்னு எங்க அப்பா போற வசைக்கெல்லாம் ஒவ்வொரு சாக்கு பொறிக்காந்து பொறிக்காந்து போட்டிருந்தாங்க வீட்டுல. அதைத்தான் இப்போ ஒவ்வொன்னா எண்ணி லோடு ஏத்திட்டு இருக்கிறாங்க. தீவனப்பில் அறுத்துட்டு வர்றதுக்கு, தேங்காயோடு ஏற்றிட்டு வர்றதுக்கு, உப்பு மூட்டை காட்டுக்கு கொண்டு போகிறதுக்குன்னு இந்த வண்டி பயங்கர யூஸாக இருக்குதுங்க. நீங்களும் அப்பறம் இந்த வண்டி எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு வளைய மாட்டேங்குது. கூடி சீக்கிரம் போட்டுருந்துங்க. அழகு குட்டான், வயிறு பசிக்குதாடி தங்க குட்டான், காலில் கயிறு போட்டாங்களா அடி செல்ல குட்டி, கிட்ட வாடி தங்கம், உன் குழந்தைய ஒன்றும் பண்ணலம்மா தங்கம், அப்படியே முழுங்கிருவியாடுறது பார்க்குற பார்வையில் பார்வைய பாருங்க பார்வைய. இன்னும் என்னடா தங்க நான் பண்ணேன், பாவம் பார்த்து நாலு மணிக்கே சரி போய் அம்மா கிட்ட பால் ஊட்டுவே அவுத்து விட வந்தா உங்கள் அம்மா என்னை முறைக்கிறா, நான் என்னத்தான் பண்ணுறது சொல்லுவாக்களா. உனக்கு தொப்புளுக்கு கட்டி விட்ருக்குறாங்களா இல்லை வயிற்றுக்கு கட்டி விட்ருக்குறாங்களா அடி தங்கம்? பல் முளைச்சிருச்சா குட்டானே, எங்கேயே காட்டுங்க. பல் காட்டினா தான் அவுத்து விடுவேன், பல்ல காட்டினா தான் அவுத்து விடுவேன். கிட்டப்பா அக்கா கிட்டப்பா, பல்ல காட்டினாதான் அவுத்து விடுவேன். கட்ட மாட்டியா? ஈ காட்டு, ஈ காட்டு, அப்பதான் அவுத்து விடுவேன். ஓ யோயோ, ஈ காட்டுங்க, பல்லு காட்டுங்க. ஆ பல்ல காட்டுங்க, நீ பல்ல காட்டுறது வரல உனக்கு பல் அவுத்து விட மாட்டேன். ஈ காட்டுவியா மாட்டியா? ஈ காட்டு. டேய் தடியா, ஈ பார்த்துட்டேன், பல்ல பார்த்துட்டேன். சரி அவுத்து விட்டுற, பசிக்குது அடி மயில் குட்டி. பேபி கோ ரன், அம்மா கிட்ட போ. என்னடா அது, பசிக்கலையா உனக்கு, இவ்வளோ ஸ்லோவாக போகிற? ஏய் என்ன அக்கா, அடிச்சு போடுவாங்கக்கா. வாருங்க வாரு, கோவத்தில் இருக்குது கைப்புள்ள. எங்கடா போன இப்படி? ஏன்டா மாடு கத்திட்டு கிடக்குதுன்னு பார்த்தா நல்லா பாலை மொச்சு மொச்சுன்னு குடிச்சு போட்டு தலைவர் இம்பட்டுனாரு எங்கேயோ தலைமறைவாய் படுத்திருந்துருக்கிறாரு. டேய் மறுபடியும் எங்கடா போற மாட்டையா அப்படிங்கிறான். பாக்குறதுக்கு தான் மாடு கொஞ்சம் சாதுவாட்டு தெரியுது, நாய் காக்கா எல்லாம் கண்ணு குட்டிட்டு வர்றதுக்கே இல்லை, ஒரே முட்டு முட்டி வீசி தள்ளிடும். பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மாட்டை பிடிச்சி மாற்றி கட்டிடுவாங்க. இந்த குட்டான் வந்துட்டு அந்த பக்கம் விளையாண்டுகிட்டு இருந்தா அவங்க அம்மா போனதை பார்க்கல, இப்போ எங்கே உரன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறான் பாருங்க. இப்போ கண்ணு போட்டிருக்க மாட்டோட முந்தினித்த கண்ணுக்குட்டி தான் இது. இது வந்துட்டு கேர்ள் கண்ணுக்குட்டி, ரொம்ப வயலண்ட்டு பிடிச்சவங்க இவங்க, முட்டை முட்டை வருவாங்க, அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவோம் எப்பயுமே. ஹலோ மிஸ்டர் புட்டு, நைஸ் டு மீட் யூ, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுங்க. எங்கே மதிக்காத போகிறீங்க? இந்த அம்மனி வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டு ரொம்ப ரொம்ப அமைதி சாது. யாராவது புதுசாக கட்டுத்தாரைக்கு வந்தாங்கன்னா இவங்க அவங்க அன்பை பொழிஞ்சு தள்ளிடுவாங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இந்த கட்டுத்தாரையில். அப்புறம் நாங்கள் நைட்டு ஃபேமிலியோட கிளம்பி திருச்செங்கோட்டை தேருக்கு வந்தாச்சு. தேர் என்னமோ முடிஞ்சு 10-15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. தேருக்கு போகிறோமோ போலியோ,
பட் இந்த தூரிக்கு வந்துட்டு வருஷம் கன்ஃபார்மாக வந்துடுவோம். இந்த வருஷம் நான் கோயம்புத்தூர்ல இருக்க மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், பட் எனக்காக வந்துட்டு இந்த வருஷம் தூரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. வந்ததுமே ஃபர்ஸ்ட் அந்த ஜெயின்ட் வீல சுத்தி போட்டு தான் மற்றது எந்த தூரியா இருந்தாலும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் ஃபர்ஸ்ட் ரைடா ஜெயின்ட் வீலுக்கு போயாச்சு. அடுத்து போன ரைடுக்கு வந்துட்டு நான் போல, அண்ணா தம்பி அம்மா மூணு பேர் மட்டும்தான் போயிருந்தாங்க. அவங்க ரைடு என்ஜாய் பண்ணாங்களோ பண்ணலையோ, ஆனா கீழே நாங்க அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துட்டு நானும் அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்க ரைடுக்கு போயிருந்தா கூட இவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்க மாட்டோம், பட் கீழே நின்று பாக்குறதும் ஜாலியா தான் இருக்கு. நானும் வந்து அண்ணா, how was the experience? நல்லா இருந்துச்சு. ஓ மூஞ்சில பயம் பீதி நான் பார்த்தேன் அடிய. அந்த அளவுக்கு சித்தியை பார்த்தா எனக்கு ஃபீலிங் போயிருச்சு. நம்மளோட ஒருத்தன பயம் தான் நமக்கு ஃபீலிங் இருக்காத இல்ல. அம்மா மண்டையில என்னமோ சுத்து, அப்பா கீழ நின்னு எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அம்மா மேல வந்தா கூட இவ்வளவு என்டர்டெயின்மென்ட் இருக்காது. வந்து பயங்கரமா வர மாதிரி ஆயிப்போச்சு. தூரி ஆடுற வயசுலாம் போயிருச்சு. ஆசைக்கு ஒரு தூரி ஆடினோமா, அப்பளத்தை வாங்கி வச்சோமா, சாப்பிட்டோமா, நல்லா என்ஜாய் பண்ணோமா, அவ்வளோதான். என் தம்பிக்கு இன்னும் வயசு குட்டி பையன் அப்படின்றதுனால எல்லா தூரியும் ஆடிட்டு இருந்தான். பட்டு அண்ணா, அப்பா ஹாய். சரி, ஃபேமிலியா ஒரே ஒரு ரைடுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடுக்கு போனோம். இது ஜாலியா தான் இருந்துச்சு. என் தம்பி மேக்ஸிமம் எல்லா ரைடுக்கும் போயிட்டு வந்துட்டான். அவனுக்கு கம்பெனி வேணும் அப்படின்றதுனால எங்க அண்ணாவை பிடிச்சி வழுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். பாவம் எங்க அண்ணாவும் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஜாலியோ இல்லையோ, கீழே இருந்து பார்த்த எங்களுக்கு தான் செம்ம ஜாலி. ஒரு ஒரு ரைட்லயும் அவங்கள பார்த்து நாங்க ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசி ஃபைனல் டச்சுக்கு ஒரு ரைடுக்கு போனா பாருங்க, பெல்ட்டே அந்த விழுந்துருச்சு. நாங்களே அந்த இடத்துல தொங்க விட்டுருவாங்களோன்னு நினைச்சோம். அப்புறம் தள்ளி வந்துட்டு கீழே இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து நேராக ஹோட்டலுக்கு கிளம்பி போய் வயிறு ரொம்ப சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லையும் இல்லை வீடியோலையும் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரலும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். டாடா, பை பை.